தலானன் யூடியூப் சேனல். 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 11th தமிழ் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே ஆல்ரெடி மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏற்கனவே செய்யுள்ள குருவினா, உரைநடையில் குருவினா, நெடுவினா, இலக்கணம் எல்லா கேள்வியும் போட்டிருக்கோம். தெரியாத மாணவர்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செய்யில்ல சிறுவினா பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் எழுதுவீங்க. இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு 12 கேள்வி தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப மிக முக்கியமான கேள்வி மட்டும் கொடுத்துருக்கேன். நல்லா மாணவர்கள் இதை ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க. நீங்கள் சுலோனாக இருக்கலாம், இல்லை டாப்பராக இருக்கலாம். இதில் ரெண்டு கேள்வி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் உள்ள கேள்வியை மறக்காமல் ஒமிட் பண்ணாமல் படிக்க பழகிறீங்க. சலசவாயில் செங்கல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, சேரநாடு செல்வமலம் மிக்கது என்ற அதற்குரிய காரணங்களை குறிப்பிடுக, சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டுமென எவற்றை குறிப்பிடுகிறார், புறநானூறு பாடலின் கருத்திற்கு இணையாக குறட்பாக்களை குறிப்பிடுக, ரொம்ப முக்கியமான கேள்வி, இரண்டு முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உயர்த்தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக முக்கிய கேள்வி, வாய்க்காலின் சிறப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகளை ஒன்று தான் வாய்க்காலின் சிறப்புகள், புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை முக்கியமான கேள்வி, மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதை மாற்றியும் கூட கேட்பாங்க, அதனால் இதை ஒமிட் பண்ணாமல் படிச்சுருங்க. மாணவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், தயவுசெய்து யாருமே கால் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தகவலை பெறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் கொடுங்க போதும், அதுக்கு தேவையான தகவலை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன். இயற்கை வேளாண்மைக்கான 5 விவசாய மந்திரங்கள் யாவை, இது ஒரு முக்கியமான கேள்வி. கலை சொல்லாக்கத்திற்கும் மகராதிக்கும் வேறுபாடு, இது வந்து செய்யுள்ள தான் கேட்கணும் கிடையாது, செய்யுள்ள கேட்கலாம், உரையடையில் கேட்கலாம், இல்லை இலக்கணத்தில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கலை சொல்லாக்கத்திற்கும் மகராதிக்கும் உள்ள வேறுபாடு, முல்லைத்தினுக்குரிய முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக, ரொம்ப முக்கியமான கேள்வி. முல்லைத்தின உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள அந்த நிலம், அரசன், தெய்வம், இல்லை அதில் உள்ள தொழில், மக்கள், இதை பற்றி எழுதுனாதான் முதற்பொருள் கருப்பொருள். செந்துறை பாடன்பாட்டு துறை முக்கியமான கேள்வி, அதை படி ஒமிட் பண்ணாமல் அதை படிச்சுக்கலாம். விரும்பியதை அடைவது எப்படி, குரல் வழி விளக்குக, ஒரு முக்கியமான கேள்வி, 2023 பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால் ஒமிட் பண்ணாமல் அதை படிங்க. காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பிடியாது, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், இதையும் மாணாக்கர்கள் ஒமிட் பண்ணாமல் படிங்க. இது போன்று மிக முக்கியமான வகைகளோடு மீண்டும் தொடர்புகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.